ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீடை வெடிக்காமல் எண்ணெய் குடிக்காமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சீடை செய்கிறதுக்கு இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 1-2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச பச்சரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு காய வச்சிடணும். வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கடியில் காய வைக்கணும். அரிசி காஞ்ச பிறகு நம்ம கையில் இந்த அளவுக்கு ஒட்டி வரணும், அந்த அளவுக்கு காய வைக்கணும். அப்புறம் இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். அரைச்ச மாவை மாவு ஜலிக்கிறதுல போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மாவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மாவு நல்லா உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு கூட தேவையான அளவு உப்பு. அரிசி அளந்த கிளாஸில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எள்ளை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடாக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சீடை உருட்ட வேண்டியதுதான். நம்ம எவ்வளோ மாவு உருட்ட போகிறோமோ அதை மேலே எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை மூடி போட்டோ இல்லைனா ஒரு துணி போட்டோ வச்சிடணும், இல்லைனா மாவு காஞ்சிரும். இப்போ நம்ம சீடை உருட்டலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். சீடை உருட்டியாச்சு. உருட்டின சீடையை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும், அப்போ தான் சீடை நல்லா வெந்து வரும். ஓரளவுக்கு வெந்து வரும்போது நல்லா திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒன்றா வெந்து வரும். இந்த அளவில் நீங்கள் சீடை செஞ்சிங்கன்னா வெடிக்காமல் எண்ணெய்லாம் குடிக்காமல் நல்லா வரும். இந்த சீடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.